முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கில் இன்று குற்றச்சாட்டு பதிவு இல்லை என சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தெரிவித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் செய்த கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, இன்றைய தினம் இந்த குற்றச்சாட்டு பதிவு இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது, என்று இந்த வழக்கு தொடர உள்ளது, இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைதான முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் மீதான குற்றச்சாட்டு பதிவிற்காக இன்று சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் என்று நேற்று தினம் நீதிபதி அல்லி உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்தார். முன்னதாக செந்தில் பாலாஜி விசாரணை தள்ளி வைக்கக் கோரி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் இன்று அவர் மீதான குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும் என்றும் அவரை நேரில் அழைத்து வர வேண்டும் என்றும் நீதிபதி அல்லி நேற்று தினம் உத்தரவிட்டிருந்தார். அதன்படி இன்று காலை சென்னை உயர்நீதிமன்றத்தில் இரு நீதிபதி அமர்வு முன்பாகவே செந்தில் பாலாஜி தரப்பு ஒரு அவசர முறையீடு செய்திருந்தனர். முன்னதாக அதில் இந்த அவசர முறையீடை ஏற்க மறுத்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் விசாரணையை வழக்கமான பட்டியலுக்கு இடம்பெறும் என்றும் தெரிவித்திருந்தனர். இதனையடுத்து அவசர வழக்காக மீண்டும் அமலாக்கத்துறை இது வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கலானது செய்யப்பட்டது. அந்த வழக்கை விரைவில் விசாரிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டது. விடுவிக்க கோரி மனுவை விசாரணை முடிவடையும் வரை குற்றச்சாட்டு பதிவை தள்ளி வைக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டது. தற்போது இந்த மனுவை நீதிபதி அள்ளி முன்பாக தெரிவித்த செந்தில் பாலாஜி தரப்பு முறையிட்ட போது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கில் இன்று குற்றச்சாட்டு பதிவு இல்லை என்று நீதிபதி அள்ளி தற்போது தெரிவித்திருக்கிறார். நீதிமன்ற காவல் நீட்டிற்காக மட்டுமே காணொலி காட்சி மூலமாக செந்தில் பாலாஜி இன்று ஆஜர்படுத்தப்படுவார் என்றும் நீதிபதி அள்ளி தெரிவித்திருக்கிறார். விடுவிக்க கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் முறையீட்டை ஏற்றுக்கொண்ட நீதிபதி இன்று குற்றச்சாட்டு பதிவிலிருந்து விலக்களித்து அவரை நீதிமன்ற காவல் நீட்டிப்புக்காக மட்டும் தற்போது காணொலி காட்சி மூலமாக ஆஜர்படுத்தப்படுவார் என்று தற்போது உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார். அமலாக்க தரப்புக்கு மனு நகல் வழங்கப்பட்டதா என்று நீதிபதி அள்ளி தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. காலையே அவர்கள் அமலாக்க தரப்புக்கு இந்த பதில் இந்த மனு தொடர்பான விவரங்கள் அனைத்துமே வழங்கப்பட்டுள்ளதாக செந்தில் பாலாஜி தரப்பு விளக்கம் அளித்து ஏற்று இந்த வழக்கை விசாரணை இன்று பிற்பகல் அல்லது மாலைக்குழு விசாரணைகளை எடுத்துக்கொள்ளப்பட்டு நடைபெறும். அதன் முன்னதாக நீதிமன்ற காவல் நீட்டிப்பிற்காக காணொலி காட்சி மூலமாக செந்தில் பாலாஜி ஆஜர்படுத்தப்படுவார். மேலும் அவரது காவல் அதிக மீண்டும் சில நாட்களுக்கு நீட்டிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜ்குமார் கிருஷ்ணா, தகவலுக்கு நன்றி.